அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உருளை அதாவது சிலிண்டர் இதோட ஆதார வடிவம் வந்து வட்டம்னு வச்சுக்கலாம் சரிங்களா முக்கியமான ஒரு ஷேப் அந்த வட்டத்திலிருந்து உருவாகிருக்கிறதா இந்த உருளை அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா இப்போ இதை வச்சுட்டு நாம் எப்படி வலைபரப்பை கண்டுபிடிக்கிறது அதாவது சிஎஸ்சி எப்படி கண்டுபிடிக்கிறது வழக்கம் போலவே வட்டத்தின் சுற்றளவு தெரிஞ்சாலே போதும் சரிங்களா வட்டத்தின் சுற்றளவு ஃபார்ம் என்னன்னா டூ பை ஆர் சரிங்களா இதோடய ஹைட்டை வந்து ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க ஹெச்ன்னு வச்சுக்கலாம் ஸோ டூ பை ஆர்ஹெச் தான் இதனுடைய வலைபரப்பினுடைய ஃபார்முலா ஓகேவா அடுத்தது மொத்தப்பரப்பு அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே சிஎஸ்சிலிருந்து கிடைக்கிறது தான் டூ பை ஆர்ஹெச் கிடச்சிருச்சா ரைட் இதோடு சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா டாப்பினுடைய ஏரியா இந்த டாப்பில் என்ன ஷேப் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க வட்டம் இருக்குது அதாவது சர்க்கிள் இருக்குது ஸோ அதனுடைய ஏரியா என்னென்னு பை ஆர் ஸ்கொயர் அடுத்தது கீழே இருக்கக்கூடிய பாட்டம் ஏரியா அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பை ஆர்ஹெச் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பையார் ஸ்கொயர் சேர்த்தா ஒரு டூ ஆர் ஸ்கொயர்னு வருமா சரிங்களா இப்போ இதை வச்சுட்டு தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பைஆரை காமனாக வெளியெடுத்திருக்காங்க ஸோ இங்கே ஒரு ஹெச் மட்டும் இருக்கும் டூ பை ஆர் இருக்கு இல்லையா ரெண்டு ஆரில் ஒரு ஆறு வந்தங்காட்டி இங்கே ஒரு ஆறு மட்டும் இருக்கும் சரிங்களா அப்போ டூ பைஆர் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறதான் இதனுடைய மொத்த பரப்பாக வச்சுருக்காங்க ஓகேவா அடுத்தது கன அளவு கன அளவு என்பது பார்த்திங்கன்னா இதனுடைய பரப்பை வைத்து அதாவது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னன்னு எழுதிக்கிங்க ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து ஆர் ஸ்கொயர்னு வருமா சரி அடுத்தது ஹெச் போட்டோம்னா பையார் ஸ்கொயர் ஹெச் அப்படிங்கிறதான் இதனுடைய ஃபார்முலா ஓகேவா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கூம்பு வடிவம் கோன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வட்டம் தான் ஒரு ஆதாரமான வடிவமாக இருக்குது அடுத்தது அதுலேருந்து உருவாக்குறது தான் கோன்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதோட பேஸான வடிவம் வட்டம் சர்க்கிள் சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பைஆர் எல் அப்படிங்கிறதான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா இது மட்டும் இந்த மெத்தடில் பார்க்க வேணா வெறும் பையார் எல்ங்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது இதுலேருந்தே நம்ம உருவாக்கிடலாம் அடுத்தது சிஎஸ்சியை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பையார்எல்னு நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம் சரியா அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வடிவமும் இல்லை சரியா பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஒரு பையார் ஸ்கொயர் வரும் சரியா அப்போது பாட்டமில் இருக்கக்கூடிய வட்டத்திற்கு வட்டத்தின் பரப்பளவாக எழுதியிருக்கோம் சரியா இப்போ என்ன பண்ணுறோம்னா பை ஆர் காமனாக வெளியெடுத்துட்டோம்னா எல் ப்ளஸ் இங்கே பை வெளிவந்திருக்கு ஒரு ஆறு வந்தங்காட்டி இங்கே ஒரு ஆறு இருக்கும் ஸோ ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறதான் இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருந்தா இங்கிருந்து இதை நம்ம உருவாக்கிக்கலாம் சரிங்களா அடுத்தது கன அளவை பொறுத்த வரைக்கும் பரப்பளவு இன்ட்டு ஹெச்ன்னு சொல்லுவோம் இங்கே பரப்பளவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் சரிங்களா ஹெச் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெச்ங்கிற எழுத்தை நம்ம குறிப்பிடுவோம் ஸோ ஆர் ஸ்கொயர்டு ஹெச்ன்னு வரும் அப்புறம் இதுக்கு நாம் போட வேண்டிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீனு வரும் ஓகேவா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு உருளை இருக்கு இல்லையா அதுலேருந்து உருவாகக்கூடியதான் இந்த கூம்பு உடையும் நம்ம சொல்ல முடியும் அதோட ஆரமும் உயரமும் சமமாக இருந்தால் இதுவோட ஆரமும் உயரமும் அதாவது சிலிண்டரோட ஆரமும் உயரமும் சமமாக இருந்து கூம்பினுடைய ஆரமும் உயரமும் சமமாக இருந்தால் இதிலிருந்து நம்ம அந்த கொள்ளளவு பார்த்திங்கன்னா ஒன் பை த்ரீ அளவுக்கு தான் கிடைக்கும் சரிங்களா அதுலேருந்து இது கூத்துனோம்னா மூணில் ஒரு பாடம் மடங்கு தான் இதனுடைய கொள்ளளவானது இருக்கும் அதனால தான் ஒன் பை த்ரீங்கிறத நம்ம போடுறோம் சரிங்களா அட்லீஸ்ட் இந்த நம்பரை ஞாபகத்தில் வச்சுட்டிங்கனாலே நம்ம எழுதிக்கலாம் இந்த ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அரைக்கோளம் அதாவது ஹெமிஸ்பியர் இதோட முக்கியமான பேஸ்வான வடிவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சர்க்கிள் அதாவது வட்டம் அதைவே நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் அரைக்கோளம் இந்த அரைக்கோளத்தினுடைய கோலம் அரைக்கோளம் இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேடியஸும் சரிங்களா இதோட ரேடியஸும் ஹைட்டும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஹைச்னே போட்டிருக்க மாட்டாங்க இதுவும் ஆறு தான் இதுவும் ஆறு தான் சரிங்களா அப்போ தான் இது வந்து ஒரு கோல வடிவமாக உரு உருவாகும் ஸ்பியராக உருவாகும் சரிங்களா அப்போது ஹெச் ஈக்குவல் ஆர் தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க இதுதான் தான் நாம் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் சரி இப்போ அரைக்கோளத்தின் வலைபரப்பை கண்டுபிடிக்கிறாங்க என்ன பண்ணலான்னா இந்த வட்டத்தினுடைய சுற்றுலவு ஃபார்முலா எழுத தெரிஞ்சால் போதும் வடத்தின் சுற்றுலா ஃபார்முலா என்ன டூ பை ஆர் இது நம்மளுக்கு தெரியும் அடுத்தது இன்ட்டு ஹெச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் ஆர் தான் ஸோ டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதனுடைய வலைபரப்பு அதாவது கவ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஓகே அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ எங்கேருந்து உருவாகுதுன்னா சிஎஸ்ஏலேருந்து உருவாகுதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ என்ன பண்ணலான்னா டூ பை ஆர் ஸ்கொயர்னு வைங்க சிஎஸ்ஏ வச்சுருக்கோம் அடுத்தது இதுக்கு டாப் மட்டும்தான் நம்ம ஷேப்பாக சொல்ல முடியும் அது ஒரு சர்க்கிள் சரிங்களா பாட்டம் தான் நீங்கள் வச்சுக்க முடியாது டாப்பில் மட்டும் ஒரு சர்க்கிள் இருக்குது ஓகேவா அப்போது இந்த டாப்புக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதனுடைய ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை ஆர் ஸ்கொயர் ஸோ த்ரீ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது கன அளவு கன அளவு பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பரப்பளவுலேருந்து உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பாருங்கள் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பைஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்ங்கிறதும் ஒரு ஆர் தான் அடுத்தது என்ன கிடைக்க போகுதுன்னா ஆர் க்யூப்னு வரப்போகுது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டூ பை த்ரீ அப்படிங்கிற நம்பரை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன் டூ பை த்ரீ பையார் க்யூப் அப்படிங்கிறதான் இதனுடைய கன அளவு சரிங்களா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஷார்ட்கட் தான் ஓகேவா இதில் வந்து நீங்கள் பெருசாக லாஜிக் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கன இந்த நம்பர் வந்து டூ பை த்ரீ அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்னென்னா ஒரு மூணு ஆதார வடிவங்கள் சதுரம் செவகம் வட்டம் இதிலிருந்தே நம்ம இந்த ஒவ்வொரு வடிவத்தினுடைய ஃபார்முலாவை நம்ம இருக்கோம் ஓகேவா அடுத்தது கோல வடிவம் சரிங்களா அதாவது ஸ்பியர் ரெண்டு கோளங்கள் சேர்த்தி வச்சோம்னா அதுதான் தான் கோல வடிவம் சரிங்களா ரெண்டு ஹெமிஸ்பியர் சேர்ந்தால் கிடைக்கிறது ஸ்பியர் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா போன இதில் இருக்கிற மாதிரி சுற்றளவை பயன்படுத்தியோ பரப்பளவை பயன்படுத்தியோ செய்ய இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம அரைக்கோளம் பார்த்துருக்குறோம் அந்த அரைக்கோளத்திலிருந்து கிடைக்கிறதான் இப்போ கிடைக்கப்போகுது அரைக்கோளத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா டூ பை ஆர் ஸ்கொயர்ன்னு இருந்துச்சு இப்போ ரெண்டு அரைக்கோளங்களாக இருக்கிறதுனால ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத இதனுடைய வலைபரப்பு ஓகேவா அடுத்தது இந்த வலைபரப்புலேருந்து உருவாகிறது மொத்த பரப்புன்னு நம்ம சொல்லியிருப்போம் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய டாப் அண்ட் பாட்டம் இதை நம்ம சேர்த்துவோம் இங்கே பொறுத்த வரைக்கும் டாப்லேயும் பாட்டம்லேயும் நம்ம இது ஒரு வடிவமாக நம்ம எடுத்துக்கவே முடியாது மேலே எந்த டாப்லையும் பாட்டம்லையும் எந்த ஒரு ஷேப்புமே இல்லை ஸோ ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் தான் இதனுடைய டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியான்னு வச்சுக்க வேண்டியது தான் அடுத்தது வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியருக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா டூ பை த்ரீ பை ஆர் க்யூப்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ ரெண்டு ஹெமிஸ்பியர் சேர்ந்தது தானே ரெண்டு ஹெமிஸ்பியர் சேர்ந்த தானே நம்மளுக்கு இதை கோலமாக கிடைக்கும் சரிங்களா அதாவது ஸ்பியராக கிடைக்கும் ஸோ இங்கே ரெண்டாவது மல்டிபிள் பண்ணுங்கள் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் பை த்ரீ பை கியூப் இப்படி இதையென்னு ஆபத்துல வச்சுக்கலாம் ஓகேவா